ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டும். இந்த படம் உருவாவதற்கு யார் யாரோ காரணம் அப்படின்னு நான் சொல்லிட முடியும். என்னென்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள். ஆனால் இந்த படத்தை படமாக எடுப்பதற்கு ஒரே ஒருவர் தான் காரணமாக இருந்தார். அது என்னுடைய அருமை நண்பர், சட்டமன்ற உறுப்பினர் கருப்பரணியப்பன். சொன்னது மாதிரி ஒரு சின்ன உதவி கேட்டால் கூட உடனடியாக செய்யக்கூடிய ஒருவர். உடல் உழைப்பு மட்டுமல்ல, உணர்வு உழைப்பு மட்டுமல்ல, பண உழைப்பையும் தரக்கூடிய ஒரு நல்ல நண்பராக எங்களுக்கு வாய்த்தார். அவருடைய பெயர் தான் அம்பேத்குமார். அவருடைய பெயருடைய தலைப்பழுத்து மாதிரியே வந்து எஸ் அம்பேத்கர் தான், அம்பேத்குமார் தான். அவர் எதை கேட்டாலும் அவர் நோ என்று சொன்னதே கிடையாது, அவர் எல்லோத்துக்கும் எஸ் என்று தான் சொல்லியிருக்கிறார். இந்த படம் வந்து ஏறக்குறைய ஒரு 90 நாள் இந்தியா முழுக்க இந்த படப்பிடிப்பு நடந்தது. அப்போ தொலைபேசியில் வந்து நானும் அவரும் பேசிக்கொண்டே இருப்போம். என்ன சார், எங்கே சார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்பேன். அவர் வந்து, எனக்கு எவ்வளவு அக்கறை ராஜமுருகன் மீது இருக்கிறதோ என்னை விட ஒரு 10-20 மடங்கு அதிகமான அக்கறையோடு அவர் இருப்பார். ஒரே ஒரு முறை மட்டும் அவர் என்கிட்ட சொன்னார், சார் நம்ம ரெண்டு பேரும் காசிக்கு போயிட்டு வருவோமா சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் சார் அப்படின்னா, காசியில் ஷூட்டிங் நடக்குது சார், அங்கே நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். காசி வந்து மோடியோட தொகுதி, காசிக்கு மட்டும் வேணாம் சார், வேற எங்கேயாவது போகலாம் சார் நான் சொன்னேன். இல்லை சார், நம்ம ரெண்டு பேரும் காசிக்கு போகிறது பாவத்தை போக்குறதுக்கு இல்லை சார், காசியில் இருக்கக்கூடிய அழுக்கை பார்த்துட்டு வரதுக்கு சார், வாங்க சார்னு சொல்லி என்னை அவர் கூட்டிக்கிட்டு, நாங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் ஜிப்சி படத்தினுடைய படப்பிடிப்பை பார்க்கிறோம் என்கிற பேரில் காசியினுடைய அழுக்கை நான் பார்த்துருக்கிறோம். இன்னும் 3 தினங்களில் இந்தியாவினுடைய மொத்த அழுக்கையும் போக்குகிறோமா அல்லது எல்லோரும் அழுக்காகி போகிறோமா என்பது தெரிய இருக்கிறது. அதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரிய நம்பிக்கை இழக்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் தமிழராக இருக்கக்கூடிய யாரும் வந்து பெரிய நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு சீட்டை கூட அவர்கள் வாங்க மாட்டார்கள். எனவே நாம் பெருமையாக நம்பிக்கையாக இருக்கலாம். ஐயா, தேனிஜி செல்லப்பா பற்றி சொல்லணும், இந்த நூலை வெளியிடுவதற்கு இவர் தான் சரியாக இருப்பார் என்று தம்பி ராஜமுருகன் விரும்பியதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது. இன்னமும் இலங்கையில் குண்டுமழை முடியவில்லை, அவ்வப்போது குண்டுகள் வெடித்து கொண்டு தான் இருக்கிறது. ஐயா, தேனிசி செல்லப்பா அவர்களை பற்றி இந்த தலைமுறைக்கு எவ்வளவு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. இந்த தலைமுறை என்று நான் சொல்வது 25 வயதிற்கு இப்போது இருக்கக்கூடியவர்கள். ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக நடந்த அந்த ஆயுத போராட்டத்திற்கு உலகமெங்கும் நிதி திரட்டி தன்னுடைய பாடல்களால் நிதி திரட்டி கொடுத்த ஒரே ஒரு போராளி பாடகர் என்றால் ஐயா தேனிசி செல்லப்பா அவர்கள் தான். இதையெல்லாம் தாண்டி தமிழின தலைவர் என்று நாம் சொல்லக்கூடிய ஒற்றை பெருமைக்குரிய பிரபாகரனுக்கு பிடித்தமான பாடகரும் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள் தான். அவரை பற்றி மற்றும் ஒரு சிறப்பை நான் சொல்ல வேண்டும். ஆயுத போராட்ட களத்திலே அகிம்சை போராளியாக தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள திலீபன் 12 நாள் எச்சிலும் பச்சை தண்ணியும் படாமல் உண்ணாவிரதம் இருந்தபோது பிரபாகரன் அவரிடத்திலே போய் உன்னுடைய கடைசி ஆணைச்சை என்னவென்று திலீபன் இடத்திலே கேட்டார். அப்போது திலீபன் சொன்ன அந்த கடைசி ஆசை என்னவென்றால், அண்ணன் காசி ஆனந்தனின் மடியில் படுத்துக்கொண்டு தேனிசை ஐயா பாடக்கூடிய பாடலை கேட்டுக்கொண்டே நான் மரணமடைய வேண்டும் என்று ஒரு போராளி சொன்னானே, அப்படி சொல்லக்கூடிய அந்த போராளியுடைய இதயத்தில் இடம்பெற்றவர் தான் இந்த தேனிசை செல்லப்பா என்பதை நாம் இந்த உலகுக்கு சொல்ல வேண்டும். அதே மாதிரி மான்சிங்குடைய நூல், அந்த நூலை மொழிபெயர்த்த தோழர் கமலாலயன் இங்கே வந்திருக்கிறார். அவரை நாம் மேடைக்கு முறையாக அழைத்திருக்க வேண்டும். அவரை அன்போடு நான் மேடை கலைக்கிறேன். அவருடைய இந்த பணி என்பது ரொம்ப ஒரு முக்கியமான பணி. மான்சிங்கருடைய வாழ்க்கை வந்து துணிவின் பாடல் என்கிற பெயரில் கமலாலயன் மொழிபெயர்த்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றி. அந்த நூலை நாம் முழுமையாக வாசிக்க வேண்டும். இந்த படம் நிச்சயமாக வெற்றி படம் தான் என்பதில் வந்து எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இன்னும் 3 தினங்கள் கழித்து வரக்கூடிய இந்தியாவினுடைய பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இந்த படத்தினுடைய வெற்றியை நிச்சயமாக தீர்மானிக்கும். அதே இன்று 3 நாட்கள் கழித்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் முடிவு இந்த படத்திற்கு எத்தனை தேசிய விருது என்றும் தீர்மானிக்கும். நன்றி, வணக்கம்.